இன்னைக்கு ட்ரெண்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பேசர் கேக் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் ப்ராப்ளம்லாம் வராது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ஸ்பேசர் கேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 kgல எனக்கு ஆர்டர் வந்துச்சு. ப்ளூ வெல்வெட் கேக் கேட்டிருந்தாங்க, சீஸ் கிரீம் வேற உள்ளார சேர்க்குற மாதிரி இருந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, சீஸ் கிரீமை நல்லா பீட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட பைப்பிங் பேக்ல போட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த சீஸ் கிரீம் கேக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பால் சேர்க்குற கேக்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப பார்த்து பார்த்து ரெடி பண்ணணும். இந்த கேக்ல வந்து ஸ்பாஞ்சில் பார்த்தீங்கன்னா மீடியம் அளவு தான் சுகர் சிரப் சேர்க்கணும். அப்பதான் நீங்க வெயிட்டை தாங்குற அளவுக்கு இந்த கேக்கோட தன்மை இருக்குங்க. கீழே பாட்டம் டயர் பார்த்தீங்கன்னா 1.5 kgயும் மேலே டாப் டயரில் 1/2 kgயும் சேர்த்துருக்கேன். இந்த பாட்டம் டயரில் எதுக்காக வெயிட் அதிகமாக சேர்க்குறோம் அப்படின்னா, வெயிட்டை தாங்குற அளவுக்கு சக்தி இருக்கணும் இந்த பாட்டம் டயருக்கு. எப்பொழுதுமே ஸ்டெப் கேக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பேசர் கேக்காக இருந்தாலும் சரி, பாட்டம் டயர் அதிக வெயிட்டும் டாப் டயர் வந்து கம்மியான வெயிட்டும் நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த சுகர் சிரப் எதுக்காக நம்ம மீடியமாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் சிரப் மீடியமாக கொடுத்தாதான் அந்த வெயிட்டை தாங்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வெடிப்பு எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மீடியமாக சுகர் சிரப் கொடுத்துருக்கோம். இதில் டபுள் கலர் யூஸ் பண்ணி நான் கேக் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த டாப்பர் கூட கஸ்டமைசர் பண்ணி தான் நம்ம வாங்கியிருக்கோங்க. இந்த டாப்பர் வந்து நம்ம பிரிண்டர் கடையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி இந்த பிரிண்ட் அவுட்டை வாங்கி செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் எடிபிள் பால்ஸும் அங்கங்கே செட் பண்ணியிருக்கோம். இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இந்த நான் எடிபிள் பால் எல்லாமே செட் பண்ணணும். ரொம்ப வந்து இப்போ இந்த கலருக்கு ரெட் கலர் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா நல்லாவும் இருக்காது. அதனால இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் அந்த பால்ஸ் எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுல வந்து ஒரு 5 cupcake இருந்துச்சு. இந்த 5 cupcakeக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கலர் வந்து அழகா ரெடி பண்ணி முடிச்சிட்டோங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல சாக்லேட் கேட்டிருந்தாங்க, அதனால சில்வர் டஸ்ட் பண்ணிட்டு அது கூடவே வந்து இந்த கேக்கு அப்புறம் வந்து சாக்லேட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இந்த பாட்டம் டயர் நான் எதுக்காக வந்து இடையில வந்து எடுத்துட்டு போயிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வச்சோம்னா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். நல்லா ஸ்டோர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல அந்த கிரீம் எல்லாம் செட் ஆன பிறகுதான் நம்ம இந்த ஸ்பேசர் வந்து செட் பண்ணணும். அப்படி ஸ்பேசர் செட் பண்ணாதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கேக்கு, எந்த வித ப்ராப்ளமும் வராது. இந்த லைட்டு கூட நீங்கள் உள்ளார செட் பண்ணணும். அந்த ஸ்பேசர் உள்ளார எதுக்காக நான் வெளியில் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கஸ்டமர் வந்து அவங்களே செட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்பேசர் கேக் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்தோங்க. இந்த கப் கேக்கு அப்புறம் இந்த சாக்லேட்ஸு, இது கூடவே லாலிபப் கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இது எல்லாம் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேக்கு வந்து நாளைக்கு டெலிவரி அப்படின்னா முன்னாடி நாளே இந்த சைடில் வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். இந்த ஸ்பேசர் கேக் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஸ்பேசர் கேக்ல யூஸ் பண்ணிருக்க அந்த கிரவுன் வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணி தாங்க வாங்கியிருக்கோம். இந்த கேக்குக்கு ஏத்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணி அழகா ரெடி பண்ணியாச்சு. இந்த கேக்கோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேக்ல கூட பாத்தீங்கன்னா மேல வந்து அந்த டாப் டயர் வச்சிருக்கோம்ல, அது வந்து சின்ன போர்டா யூஸ் பண்ணுங்க. கஸ்டமர் வந்து கஷ்டப்படுவாங்க அவங்க எடுத்து வைக்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் பெரிய போர்டா எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் சின்ன போர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த லைட் செட்டிங் இன்னும் எடுப்பாவும் இருக்கும், பாக்கிறதுக்கு அழகாவும் இருக்கும். நீங்க மோஸ்ட்லி ஸ்பேசர் கேக் நீங்க ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்னா நீங்க நேர்ல போய் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான் ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னும் பயனுள்ள வீடியோவோட மீட் பண்ணலாம். நம்ம ரெகுலராக வீடியோ போடுறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.